ஹலோ ஹோம் ட்ரீமர்ஸ், நான் ராஜேஷ் ராமநாதன், சிவில் இன்ஜினியர். நம்ம கட்டுற புது வீட்டில் வாட்டர் லீக்கேஜ் வராமல் தவிர்ப்பதற்கு டாய்லெட், பாத்ரூம், கிச்சன் யூட்டிலிட்டி ஏரியா போன்ற இடத்துக்கு வாட்டர் ப்ரூஃபிங் ஒர்க் செய்கிறது சமீப காலத்தில் ஒரு அவசியமான அத்தியாவசியமான விஷயமாக மாறியிருக்கு. இந்த வீடியோவில் நம்ம ப்ராஜெக்ட் சைட்டில் வாட்டர் ப்ரூஃபிங் ஒர்க் எப்படி முறையாக ஸ்டெப் பை ஸ்டெப் செஞ்சுருக்கோம் பார்க்கலாம் வாங்க. வாட்டர் ப்ரூஃபிங் செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிற அனைத்து தேவையில்லாத தூசு மண் போன்ற அனைத்தையும் ஒயர் ப்ரஷால மதர் ஸ்லாப், அதாவது ஒரிஜினல் ஸ்லாப் தெரிகிற மாதிரி நல்லா தேய்ச்சி ப்ரஷால டஸ்ட் அனைத்தையும் முழுமையாக கிளீன் செஞ்சு எடுத்துடணும். மார்க்கெட்டில் லீடிங் வாட்டர் ப்ரூஃபிங் பிராண்ட்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது. நம்ம ப்ராஜெக்ட் சைட்டில் போஸ்டிக் பிராண்ட் பயன்படுத்தியிருந்தோம். அனைத்து வாட்டர் ப்ரூஃபிங் பிராண்ட்லையும் எஸ்பிஆர் என்ற வகை கெமிக்கல் கிடைக்கும். அதாவது எஸ்பிஆர் மீன்ஸ் ஸ்டெரைன் புட்டடைன் ரப்பர். இது ரப்பர் போன்ற எலாஸ்டிக் தன்மை கொண்ட லேயரை ஏற்படுத்த வல்லது. ஒரு பங்கு கெமிக்கல் கூட ஒரு சம பங்கு தண்ணீர், அதாவது 1 லிட்டர் கெமிக்கலுக்கு 1 லிட்டர் தண்ணீர் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ப்ரஷ்ஷால் ஒரு கோட் தரையில் முழுமையாகவும் அதே சமயம் சுவற்றில் 1 அடி உயரத்திற்கு இடைவெளி விடாமல் தொடர்ச்சியாக அப்ளை செய்யணும். இது முழுமையாக ட்ரை ஆவதற்கு குறைஞ்சது 3 மணி நேரம் ஆகும். தரையும் சுவரும் கனெக்ட் ஆகிற அந்த பகுதி பொதுவாக தண்ணீர் பயன்படுத்தும் போது ஒரு வீக் ஜோன் ஜாயிண்டாக கன்சிடர் பண்ணப்படுது. அதனால் அந்த இடத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணும் வகையில் 1:4 விகிதத்தில் கலவை தயார் செய்து, அதாவது 1 பங்கு சிமெண்ட்டுக்கு 4 பங்கு மணல் அல்லது எம்சாண்ட் எடுத்து மிக்ஸ் செய்த கலவையில் இந்த 2-in-1 கெமிக்கலை 200 ml கலந்து ட்ரையாங்குலர் ஷேப்பில், அதாவது 4 இன்ச் அகலத்துலையும் 4 இன்ச் உயரத்துலையும் இந்த ஜாயிண்டில் முழு நீளத்திற்கும் பேக் செய்யணும். முழுமையாக செட் ஆன பிறகு அடுத்த நாள் ப்ரஷ் பான் கோட்டிங் கொடுக்கணும். இது ஒரு சிமெண்டிஷியஸ் வாட்டர் ப்ரூஃபிங் கெமிக்கல். இது 2 காம்பவுண்டில் இருக்கும். இது மொத்தம் 35 கிலோவில் கிடைக்கும். அதாவது 20 கிலோ பவுடர் ஃபார்ம்லையும் 15 கிலோ லிக்விட் ஃபார்ம்லையும் இருக்கும். இதை 1 கிலோ பவுடருக்கு 750 ml லிக்யூடை ஒரு சேர முழுமையாக கலந்து 2 முறை கோட்டிங் செய்யணும். முதல் முறை எந்த டைரக்ஷனில் அப்ளை பண்ணியிருக்கோமோ குறைஞ்சது 4 மணி நேரம் கழித்து 2வது முறை எதிர் டைரக்ஷனில் கெமிக்கலை இடைவிடாது தொடர்ச்சியாக அப்ளை செய்யணும். அப்ளை பண்ண கெமிக்கல் லேயர்ஸ் டேமேஜ் ஆகாமல் இருப்பதற்கு ப்ரொடக்டிவ் பிளாஸ்டரிங் கோட் ஃபினிஷ் பண்ணணும். அதாவது 1:4 கலவை தயார் செய்து 1 பங்கு சிமெண்ட்டுக்கு 4 பங்கு மணல் கொண்டு சிமெண்ட் கலவையில் இந்த 2-in-1 கெமிக்கலை 200 ml கலந்து 1 இன்ச் கனத்துக்கு முழுமையாக எங்கெல்லாம் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணியிருக்கோமோ அதை கவர் பண்ணும் வகையில் முழுமையாக பிளாஸ்டரிங் பண்ணணும். செட் ஆன பிறகு அடுத்த 48 மணி நேரம் தண்ணீர் நிறுத்தி தண்ணீர் ஏதேனும் லீக் ஏற்படுதா அப்படின்னு செக் டெஸ்ட் செய்யணும். காங்கிரீட் ஸ்லாப் தரமாக கேஸ் செஞ்சு அதன் மேலே வாட்டர் ப்ரூஃபிங் முறையாக பண்ணும்போது லீக்கேஜ் முடிந்தவரை தவிர்க்க முடியும். இருப்பினும் அதையும் மீறி லீக்கேஜ் வருதுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் ஒரு 52 சைட் சீரீஸ் என்ற தலைப்பில் அடுத்த நம்ம ப்ராஜெக்ட் சைட்டில் செஞ்ச ஆக்டிவிட்டி வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.